வணக்கம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா டாக்கீஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்பட விமர்சனம் அமிக்கோ கேரேஜ். ஆமா, அமிக்கோ கேரேஜ் ஓகே, அமிக்கோனா என்ன? அது ஸ்பெயின் மொழியில அது வந்து அமிக்கோ என்றால் நண்பர்கள் என்ற அர்த்தம் என்று அதற்காக ஒரு சீன் வச்சு சொல்றாங்க. இதை பீப்புள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக யாரு முரளி சீனிவாசன் தயாரிச்சிருக்கிறாரு. அவர் கூட இணைஞ்சி ராமச்சந்திரன் பெருமாள், பிரியா கதிரவன், அது மாதிரி அஸ்வின் குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இயக்குனரும் அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இருந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இந்த கதை என்னங்க, அதாவது நண்பர்கள், அதாவது ஒரு பிளஸ் டூ, ஒரு டென்த்து பிளஸ் டூ முடிச்சுட்டு பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு மாணவர், வயதுக்கு அதிகமான தன் சம வயது தாண்டி நண்பர்கள் அல்லது அவர்களிடம் போய் சேர்க்கை சேர்கிறார். அந்த சேர்க்கையின் மூலமாக என்னென்ன விளைவுகள், நல்ல நண்பர்கள் என்றால் பரவாயில்லை, நல்ல போது என்ன பரவாயில்லை, ஒரு ரவுடிசம், எப்போதும் சின்ன பிள்ளைகளுக்கு தவறுகள் தான் எப்போதும் டக்குன்னு ஹீரோயிசம் கிடைக்கும். அப்படி ஒரு கிடைச்சி அந்த கேரேஜில் ஒரு கஞ்சா கடத்தவர் கூட, கஞ்சா கடத்தக்கூடிய யாரு, நம்ம மாஸ்டர் மகேந்திரன் வந்து இருக்கிறப்ப ஜிஎம் சுந்தர் வந்து அந்த ஒரு கேரேஜுங்கிற பேரை வச்சுக்கிட்டு கஞ்சா கடத்துறார். அவரு தொழிலில் இருக்கிறப்போ அவர் ஒரு ரவுடிசம் அல்லது அந்த என்ன மாதிரி அந்த உணர்வுகள் வெளிப்படுத்துறாரு, அது மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு மத்தியதர வர்க்கத்தில் உள்ள ஒரு தம்பிக்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் ஹீரோஸை பிடித்து விடுகிறது. ஒசூர் பகுதியில், ஒசூர் பகுதி தொழில்துறை இருக்கக்கூடிய அதிகமான ஒரு பகுதியில் பிடிச்சிருது. அவரு கூட இணைஞ்சு போறாரு. இணைஞ்சு போகும்பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது எப்படி அது மாறுகிறார், மாறினாரா இல்லையா, இதுதான் அந்த கதை. இப்போ அந்த இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆர்டிஸ்ட் பார்ப்போ இவங்க மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக இருந்து கமலஹாசன் மாதிரி அவர் இருந்து வந்ததுனால அந்த நடிப்பு, அந்த பிரசன்டேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. இயக்குனர் புதிதாக இருந்தாலும் நிறைய திரைப்படங்களில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்ததுனால அந்த அனுபவத்தை இதை முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார். யார், நம்ம அந்த இயக்குனர் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அதை சொல்ல நினைக்கிறார், பிரசாந்த் நாகராஜன். அந்த சொல்லும் பொழுது என்னென்ன மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிறது, எந்தெந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போய் ஸ்கேல் பிடிச்ச மாதிரி கொண்டு போய், கொஞ்சம் லேக்னு, அதாவது ரொம்ப நீட்டி இருக்கிறா, ஒரு ஃபாஸ்ட்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடு இருந்தாலும் அந்த படத்திற்கு எடுத்த களத்திற்கு அதுதான் ஏற்றது. அது வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்க நினைக்கிறாரு. வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதை நம்ம ஆடியன்ஸ் பார்க்கலாம். இன்னும் நல்லதான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, எடிட்டர் ரூபன் சிஎஸ் பிரேம்குமார் அவர் எடிட் பண்ணும்பொழுது எந்தெந்த மாதிரியான ஷார்ட்ஸை எங்கெங்கே கோர்த்து எங்கெங்கே எழுத்து பிடிச்சி பண்ணணும், அது ஒரு ஃபீல் டெம்போ கொடுப்பதற்கு என்ன செய்வது, ஷார்ட்ஸ் வந்து ஒரு லெங்க்தியாக கொடுத்துருக்கிறாரே தவிர அதனால் ஒரு தேவை என்பதை உணர்ந்து செய்திருக்கிறார். அது மாதிரி டேரக்டர் ஃபோட்டோகிராஃபி, அது மாதிரி விஜயகுமார் சோலைமுத்து, அவர் வந்து விஜயகுமார் சோலைமுத்து வந்து கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ எங்கெங்க மாதிரியான அந்த ட்ராவல், அந்த ட்ராக்கு, அந்த ஜூம் ஜூம் அவுட்டு, அந்த மாதிரி லொக்கேஷன்ஸை கொண்டு வரும் பொழுது அது என்ன லொக்கேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லாமலே சொல்லிவிடுகிறார். அது நல்லா போயிருக்கு. மியூசிக்கு பாலமுரளி பாலு, அந்த அந்த ஃபாஸ்ட் சாங்கு, அந்த என்ன மாதிரி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு நல்ல இசையை வந்து கொடுத்துருக்கிறார். இது ஒரு நிலைப்பாடு. ஆர்டிஸ்ட் பாரு மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு நடிகர், வயது குறைவாக இருந்தாலும் அனுபவம் உள்ள மனிதர், பிளஸ் டூ பையன், அது அவ்வளோ பெரிய தாடி மீசை வச்சுக்கிட்டு அதை இப்போ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கதைக்கு ஒரு சமயம் ஃபீலாக வேலை படித்தா 20 வயசில் போய் படித்தா என்ன பண்ண முடியும், இதுதான். அது மாதிரி சுப்பிரமணியம் என்று அவருடைய தகப்பனராக இருக்கிறார். இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வழக்கமாக எல்லாம் போய் இளவரசிகிட்டையும் எல்லாம் போய் டெல்லி கணேசிட்ட ஒரு கிட்டத்தட்ட பாஸ்கர் அது மாதிரி இருக்கும்பொழுது அந்த வரிசையில் நம்ம சுப்பிரமணியம் வந்திருக்கார். அந்த பையனோட அப்பாவாக, யாரே மாஸ்டர் மகேந்திரனோட அப்பாவாக, அந்த வருத்தப்படக்கூடிய அப்பாவாக அந்த குடும்பத்தில் வந்து எப்படியெல்லாம் டீல் பண்ணுமோ அதை பண்ணியிருக்காங்க. தீபா பாலு, அந்த ரம்யாங்கிற கேரக்டரில் மிரட்டி உருட்டி அழகாக ஒரு விடோ, யங் விடோ, ஒரு திருமணத்திற்காக, அந்த யங் விடோ என்றால் ஒரு அதை இன்னொரு வில்லன்கள் வந்து ஒரு செகண்ட் என்கிற வார்த்தைகள் ரொம்ப தப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அது வந்து அது பண்ணாதான் அவருக்கு வந்து ஹீரோயிஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருமணமாகி ஒரு 4 மாதத்தில் கணவனை இழந்த பெண்ணை ஒரு இடத்துல ஒப்பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவர் யாருமே சப்போர்ட் இல்லாதப்போ ஹீரோ போய் சப்போர்ட் கொடுப்பது என்பது இவரும்
இவரும் ஒரு மனிதர்கள் புனிதர் இல்லை, புனித அந்தோணியார் இல்லை. அவரும் சீரழிந்தவர், இவர் வந்து வாழ்க்கையை இழந்தவர். இவரவரும் இணைவதற்காக ஒரு நல்ல போக்காமிச்சிருக்காங்க, நல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாசரதி அந்த குடும்பத்தில் வந்து வரக்கூடிய அந்த குரு மகேந்திரன் அது தாசரதியாக பண்ணும் பொழுது நல்ல ஒரு வில்ல நடிகர் கிடைத்து விட்டார். அந்த நம்ம ஜிஎம் சுந்தர் அவர் அடிப்படையிலே ஒரு நல்ல நடிகர், ஒரு யதார்த்தமான நடிகர். இந்த இடத்துல ஒரு தாதாவாகவும் சிறையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மனிதராகவும் அவரே ஹீரோவுக்கு வந்து ஸ்கெட்சு போடக்கூடிய அளவுக்கு தன் வளர்த்தவர் மேலே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதை எப்படி மீறுகிறார், மீறினாரா இல்லையா, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், பெற்றோர்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் பார்க்கலாம், ரசிக்கலாம், சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். Thank you.